இது மகிமை நேரம். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல நேரத்திற்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ பேருக்கு இந்த நேரம் கிடைக்கப்படவில்லை, ஆனாலும் கூட கர்த்தர் ஈவாக இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் கூட நாம் காணப்படுவோம். இந்த வாரம் முழுவதுமாக நாம் தரிக்க வேண்டிய வஸ்திரங்களை குறித்து கர்த்தர் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்து வருகிறார். இன்றைக்கும் கூட ஒரு ஆடையை, ஒரு வஸ்திரத்தை நாம் அணிய வேண்டும். அது என்ன வஸ்திரம் என்று கேட்பீர்கள், அது துதியின் வஸ்திரம், the garment of praise. இந்த துதியின் வஸ்திரத்தை கிறிஸ்துவை பற்றி அறிந்து அவருக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு அவருக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரும் தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய, நிச்சயமாக கட்டாயமாக தரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு வஸ்திரம் அது, துதியின் வஸ்திரம். இதை குறித்து எங்க நாம் வாசிக்கிறோம், ஏசாயா 61:3 இப்படியாக சொல்கிறது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். அப்படின்னா இதுல இருந்து என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம், நம்முடைய ஆவி ஒடுங்காமல் அது சந்தோஷமாய் அது உற்சாகமாய் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு துதியின் உடையை கொடுக்கிறாராம். இதை தான் இந்த வசனம் தெளிவாக நமக்கு கொடுக்கிறது. ஒரு சோம்பலின் ஆவி, ஒரு சோர்வின் ஆவி, ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி, இப்படிப்பட்டதான ஒரு நெகட்டிவான ஆவிகள் நமக்கு இராதபடிக்கு உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதான ஆவியை கொடுக்கும்படியால் இந்த துதியின் வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு உடுத்து வைக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த துதியின் வஸ்திரத்தை நாம் உடுத்து வைக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். வேதத்துல வசனம் சொல்லுது, நீங்க ஜெபம் பண்ணும்போது கூட துதி செலுத்தணுமா. கவலை நிமித்தமா ஒரு சில காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வைப்போம், அப்போ கூட சந்தோஷமா துதி செலுத்தி அதை சொல்லுன்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு துயரமா இருப்பது பிடிக்காது, ஆண்டவருக்கு சந்தோஷமாய் அதுவும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷம். உங்கள் விண்ணப்பங்களையும் கூட நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம், துதியோடு கூடிய ஜபம். இன்னைக்கு நம்ம ஆனா என்ன செய்யறோம், நம்ம ஜபத்துல நம்ம ஜபம் தொடங்குறோம். இன்னைக்கு நிறைய பேர் 5 நிமிஷம் ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த 5 நிமிஷம் எப்படி இருக்கு, ஆண்டவரே உங்களுக்கு, ஆண்டவரே இன்னைக்கு எங்க தந்தைங்க உங்களுக்கு நன்றி, இன்னைக்கு என்னோட காரியங்கள் அப்படியே சொல்லிட்டு அவங்க அஜெண்டா எல்லாம் அடுக்குவாங்க, கடைசியில் ஆமைன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் அப்படின்னா என்ன, ஆண்டவரோடு ஒரு நல்ல ஒரு உறவை, நல்ல ஒரு ஐக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு ஜபம். நிறைய பேர் அதுல இன்னொருத்தவங்க இன்னொரு சாரார் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஜபம் பண்ணும்போது மட்டும்தான் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, ஜபம் பண்ணும்போது மட்டும்தான் ஆண்டவரை துதிப்பாங்க, மற்ற நேரத்தில் துதிக்க மாட்டாங்க. இதையும் கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. அவரை துதிக்கிற துதியை அவர் நம்முடைய உள்ளத்துல, நம்முடைய உதடுல வச்சிருக்கிறார். அப்ப வச்சிருக்கும் போது அந்த துதியை நாம் எப்படி பாடாமல் இருப்பது, அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. யோசித்து பாருங்களேன், ஜபிக்கும் போது மட்டும்தான் துதி அல்ல, துதி செலுத்துவதற்கு என்று சொல்லி ஒரு சில பேர் ஒரு சில நேரத்தை வச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதற்குன்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜரே வச்சிருப்பாங்க, நிறைய பேர் பாசி அதை உருட்டினாதான் என்னால் துதி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, நிறைய பேர் புளியங்கோட்டை எண்ணி எண்ணி 1000 புளியங்கொட்டை வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு புளியங்கொட்டையும் எடுத்து ஒவ்வொரு துதி சொல்லுவாங்க. இது துதி செலுத்துவதில்லை, இது நம்ம மனசார ஆண்டவரை ஆராதிப்பதில், இது வெறும் உதடுகளின் மாயையான வார்த்தைகள். ஆம் பிரியமானவர்களை, இப்படி சொல்றாங்களே யோசிக்காதீங்க, இது உதடுகளிலிருந்து பிறக்கிற வார்த்தைகளே. ஸ்தோத்திர பலி புக் வாங்கி வச்சு நம்ம வாசிக்கிறோம், இத்தனை பேர் மனசார நம்ம சொல்றோம், ஏதோ அன்னைக்கு 1000 ஸ்தோத்திர பலியை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஓத்த பந்தயத்தில் ஓடுற மாதிரி, பந்தய ஓட்டத்தில் ஓடுற மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இது துதி அல்ல. துதி என்பது ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை எண்ணி நான் அவரை பாடுவது, அவருடைய நாமத்தை துதிப்பது. அவர் சமாதான காரணர், எனக்கு சமாதானத்தை தருகிறார். அவர் நித்திய பிதா, என்னை நித்திய பாதையிலே நடத்துகிறார். யோசிச்சு பாருங்களேன், இப்படி அவரை ருசித்து நம்ம அவரை துதித்தோம் அப்படின்னா அந்த துதியின் வழிகளிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். அந்த துதியின் வஸ்திரத்தை தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஆலயத்திற்கு போய் நிறைய பேர் என்ன செஞ்சாலும் அவங்க வாயிலேருந்து வார்த்தையும் வராது, இருதயமும் வேற ஏதோ சிந்தனையில் இருக்கோ. அப்போ அவங்கள்ட்ட துதியின் வஸ்திரம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த துதியின் வஸ்திரம் மற்றவர்கள் பார்க்கும்படியாக நான் பயன்படுத்தக்கூடாது. இந்த துதியின் வஸ்திரத்தை ஆண்டவர், அந்த வஸ்திரத்தை கொடுத்த அவர் மாத்திரம்தான் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பயன்படுத்த வேண்டும். நம்ம பரமண்டல ஜபத்தை சொல்கிறோம், சோசிச்சு பாருங்கள், அதில் முதலாவது இப்படியாக சொல்லப்படுகிறது, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அப்படி ராஜ்யம் வருவதாக. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே துதியில் தான் ஆரம்பிக்கிறோம், கடைசி முடிக்கிறப்பவும் கூட
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகள்னு சொல்லி துதியில முடிக்கிறோம். கர்த்தர் ஜபத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டை நம்ம கொஞ்சம் போயிருக்கிறா. துதியில ஆரம்பிச்சு துதியில முடிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம துதிக்கிறப்பதே மறந்து போயிடும். நமக்கு துதிக்கு இந்த நேரத்துலதான் இந்த வேலை செய்யறப்பதான் துதின்னு சொல்லி கிடையாது, எப்பொழுதும் நம்ம துதிக்கலாம். சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களா, மனசுக்குள்ள ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டே துதிச்சுக்கிட்டே இருங்க. துணி துவச்சிட்டு இருக்கீங்களா, மனசுக்குள்ள ஆண்டவர் துதி பாடிக்கிட்டே இருங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி மகிமை படுத்திக்கிட்டே இருங்க. அவர் உங்க கூடயே இருப்பார். அப்ப அவர் உங்களை பாதுகாத்துட்டே இருப்பாரு. நம்ம அப்படி சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இப்போ கொஞ்ச நேரம் உங்களுக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு கத்து லீவ் விட்டுட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல துணி இல்லை. அந்த இடத்துல ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்துறதுக்கு சமானம். பிரியமானவர்களே, எப்பொழுதும் நாளெல்லாம் உள்ளளவும் நான் இந்த உலகத்தில் ஜீவன் உள்ள வரையிலும் ஜீவ நாட்கள் முழுவதும் நான் உங்க துதிச்சு பாடுவேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒப்புரவாங்க. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் துதிக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை சண்டைக்கும் சச்சரவுக்கும் நம்ம செலுத்தி கொண்டிருக்கிறோம். யோசுவா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22:23 வசனத்தை நம்ம பார்க்கும்போது யோசுவான் புஸ்தகத்தில் ஒரு யுத்தம் நடக்க போகிறது. அந்த யுத்தத்திற்கு முன்பதாக ஜனங்கள் எல்லாம் துதி செலுத்துகிறார்கள், ஜனங்களெல்லாம் ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்போது அந்த யுத்தம் வெற்றியாய் மாறுகிறதா நாம் பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறோம், யுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர துதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனால் ஆண்டவரை துதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இதை தான் கர்த்தர் யோசித்து பார்க்க சொல்கிறார். இன்னைக்கு படிப்பதற்கு முன்பதாக நல்லா ப்ரைஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கீங்க, உமக்கு நன்றி. எனக்கு நீங்கள் கற்றுத்தர போகிறீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி ஜோமண்ட்டு படிங்க, துதிச்சுட்டு படிங்க. அன்னைக்கு உங்கள் காரியம் வெற்றியாக மாறும். இதுதான் துதியின் வஸ்திரம். ஆண்டவரே, நான் உங்கள் துதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறேன், உங்கள் துதியை துதிக்கிறேன், வாயில் தந்திருக்கீங்க, உமக்கு நன்றி. ஜோம் பண்ணிட்டு படித்து பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஏதோ காரியத்தை செய்ய போறீங்களா, ஆண்டவர் நல்லா துதிச்சு ஆராதீங்க. ஆண்டவர்ட்ட ஒரு பெட்டிஷன் மட்டும் போட்டு வைக்காதீங்க, துதியோடு கூட உங்க பெட்டிஷன் அனுப்புங்க. அந்த இடத்துல உங்க பெட்டிஷன் நிச்சயமா அங்கீகரிக்கப்படும். பிரியமானவர்களே, வீணான வார்த்தைகளை பேசி சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் நம்ம இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அதை எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர் எதிர்பார்ப்பது சந்தோஷமும் சமாதானமும். எங்கே துதி உண்டோ அங்கே சமாதானம் உண்டு. பிரியமான சகோதர சகோதரிகளை, இதை யோசித்து பாருங்கள். எங்கே சமாதானம் உண்டோ அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு ஒருவேளை சமாதான குறைச்சலுக்கு என்ன காரணம், நம்முடைய வாய் காரணமாக இருக்குதா, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் காரணமாக இருக்குதா, துதி செலுத்த வேண்டிய வாயினால் வேற ஏதோ செலுத்தி கொண்டிருக்கிறோமா? நாவை பரிசுத்தப்படுத்துங்க, நாவை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நாவையில் உங்களுடைய துதியின் வஸ்திரத்தை நீர் எனக்கு தருப்பீங்க. ஆண்டவரே கேளுங்க, நீங்கள் கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புரவாகவும் துதியின் வஸ்திரத்தை ஒவ்வொருவரும் தரித்துக் கொள்வோம். தேவன்தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த நேரத்திலும் கூட உம்மை நோக்கி பார்க்க கர்த்த நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய துதியின் வஸ்திரங்களை தரித்துக் கொள்ள ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பாக்கியம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வீணான நேரத்தை ஆண்டவரே செலுத்தாதபடிக்கு, வீணான சம்பாஷணைகளுக்கு எங்கள் நாவை நாங்கள் ஒப்புக் கொடுக்காதபடிக்கு, உம்முடைய துதியை நீர் எங்கள் நாவிலே வைத்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து செயல்பட கர்த்தனை கிருபை கொடுங்கப்பா. ஆவியானவர் அப்படிப்பட்ட கிருபைகளை இதை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நீ தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உமக்கே துதிக்கான மகிமையர் எடுக்கணும் பாப்பா. பொறுப்படுங்கப்பா, வழிநடத்துங்கப்பா, உண்மையாக வைங்க. மீன்பராமேசம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.